உடம்பை எந்த நேரமும் குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய வெந்தய குழம்பை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் அரிசி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் இதை வந்து கடாயில் போட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரும், அது வரைக்குமே பொறுமையாக வறுத்து விடுங்க. கரிஞ்சு போயிடாமல் கலரும் மாறிடாமல் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்க ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பொன்னிறமாக வதக்கி விடுங்க. நல்ல வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஸை வந்து நல்ல கலர் மாறி வரணும். இந்த சமயத்தில் தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா தக்காளி நல்லா குழஞ்சு மசிஞ்சு வரணும். வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. 1 தட்டு சோறுக்கு 2 தட்டு சோறு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இப்போ இது கூட 10 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கணும். அடுத்து இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே வச்சு பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா வதங்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போய் குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல தகதகன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து குட்டி லெமன் சைஸில் புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது வெந்தய குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம வந்து வறுத்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுடரை அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கலந்து விடுங்க. வறுத்த மசாலா பவுடரை சேர்த்ததுமே குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து குட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடும்போது வெல்லம் கரைஞ்சி நல்ல திக்னஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நல்ல திக்கான வெந்தய குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதே பக்குவத்தில் நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.